அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. பக்கனையா வாக்கப்பட எங்க ஆத்தா ஊரே இட பாத்தா குளத்தப்பாளையத்துல கேட்டாங்க. அங்க கோயில் கோல எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகாது அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாழத்தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க ஆயிரம் இடத்துல மாப்பிள்ளைய பாத்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடுத்து போய் இந்த ஆளு என்ற கலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், வீட்டுக்காரு நல்லா இல்லையா பிடிச்சவனே நீங்க குழந்தை பசியில எழுதிட்டு இருக்க நீங்க பாட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க. நீ ஒண்ணு சொல்லியாளுதான் சம குறையும் சொல்லுவாங்க. இந்த ஆடு என்ற குறைய ஆறு நான் வந்துட்டேன்ல. ஏன் சொல்லுங்க என்ன தமிழ் சொல்றது, கல்யாணத்தனைக்கு என்ற வந்து இந்த தரவாடுகளை தீவிரமா கொடுத்தான்.
வருவாதுரா கண்ணு. நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேத்துல கூட்டு வருது. ராகு என்ன, கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு, உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொரிநாயா? அச்சா, நான் கடைக்கு வச்சு பேசுங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அட கொக்க மக்க, அதனால டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோகதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய்தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் நாய். அப்பா அடுத்து போய் பொட்டதாய ஏற்றி ஓட்டுறீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன், மனசு நல்லப்பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிற தம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க? இவ ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி, அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க எதுக்குடா வந்த? கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பாக்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு, சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவா சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க, இப்படி திரும்பு, இதான் மேற்க, அப்படி திரும்பு, அதான் தெற்க, அப்படி திரும்பு, அதான் கிழக்கு, அப்படி என்ன சொத்து பட்டுங்கிறான் இந்த பன்னாடு நாய்க்கு? 10 நாளைக்கு சோத்த போட்டா கால சுத்திட்டே கிடக்கும். அப்படி ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரம் சோத்துட்டு ஓடி போறியா? அதான் நடக்காது, நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போடுவேன். அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கறதே மேல். என்னங்க பண்றே, தூங்குறீங்க போல இருக்கு? இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை முடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்சம் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? வாங்கறேன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சானம் உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன்? டேய், யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வச்சு உன்னை நான் கொண்டுடுவேன். ஒன்ற வாழை என்ற நாயே நக்காது, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிடு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சுச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுதே, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி, கொஞ்ச நாளை உங்களோட பாக்கி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கேன், எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாட இங்க படுக்கலாம் பாய போட சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க ஆறுது, அவன் ஆனா தான் என்ற தம்பி கிட்ட உங்களுக்கு தூக்கம் வராத. ஒன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாறிருக்கு, அவர் சித்தா மேலடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண்ணு இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு? யாருக்கு வயசாச்சு, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன், உக்கால கழுறா. என்ன நீங்க இதுக்காக குறைச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக வேலைக்காக சரி விடுதா கண்ணு, நீ பார்த்து சாமி இருக்கா? வேட்டைக்கார எந்த நேரம் நாயை தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். குட் நைட். குட் நைட் செல்லு, உங்க அப்பா குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான், இது உங்க அப்பனா இருக்கலாம், ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டையை கடிச்சிரு போகுது. தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அதான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாளா, என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்தி நேரம் பாரு, கால் இடறி கப்பு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மோசு மோசுன்னு கை கடக்குமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதானே கப்புன்னு அமைக்க புடிச்சனா, அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க புடிச்சது இருக்க.
தனியம் புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா துரத்தி புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது திருச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இன்னும் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க நாய சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேரா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூடாது, எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான். மாமனார் பேர மருமக சொல்ல கூடாது. பின்ன நான் என்னதான் சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க, இது எதுல கொண்டு போய் விட போதும்? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனார் தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னுதான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்க்குதோ தெரியலையா மாமா? அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்க வேணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில் புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு, நான் ஊடு ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. மாமனை இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான். உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயி, இது கழுதி இல்லடா, நாயி. நான் நாயிட்டு தான் கேட்டேன். தேவையில்லாத மேட்ருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர்.
அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டது தப்பா பார்க்கறேன். ஐயோ, நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கறியும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இனி உலவச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையில நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கா. அது ஒண்ணும் இல்லைங்கா. பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்க, பாத்து போறான்னு வந்தங்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லீங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகுற வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் சிறு வாசகம் சொன்னீங்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கா. நான் சோறு ஆக்கல கொண்டேன். ஏனுங்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மார்க்கம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவ குழம்பு வடிவ. அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களா? இல்லக்கா, இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கா. ஏனுங்கா? இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்ன என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா, வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அம்மா, தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொலை பெருந்தொலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவங்கிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்கிற யக்கம் போகாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சோறு சொல்றல்ல அக்கா. சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. ஏய், கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா. யக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிண்ணில பார்த்தாலும் நான் தானா? ஐயோ, ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லபுரத்துல வந்து சொந்த வீட்டிலேயே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க கொப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏடா பிச்சைக்காரன் ஆகிலாம்? மூணு நாய் உட்காந்து என் ஊடு சொத்துங்கிறீங்க, எனக்கு ஒரு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள, பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட குருசனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டேனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா? முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்தை இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாலு நாள் திம்பானுங்களே இவருக்கு. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடறான். வாங்க. சரி, நான் செத்து போயிடக்கூடாதுடா, தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்கிற கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அட வா. மேடம் பக்கம் பக்கா. வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குற பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனல் லோட் பண்றேன். ஒப்பனா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா? இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்து பார்த்தா கால தூக்கணும் போல தோணுது. சொல்றான். ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாய கொப்ப நாயோட திரும்பி வானாய. அக்கா, என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போய் பணம் இல்ல. என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு
மூச்சு முட்டிட்டு ஓடியறத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போய் இருக்கும் போல இருக்க. எதுக்கு ஒரு கயிர் தயார் பண்ணு? இந்த பாருங்க வைத்தியரே, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல, கயிர் கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் கிட்ட மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்ச? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்காரர் பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா? அது நாயங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க, பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாட்டு மருந்து போயிருக்குண்ணா. ஐயோ நாய் பையனை புறம்புட்டானே, தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டு பேசிட்டு எனக்கு. டாக்டர்மா நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சீங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க, பதினாறு நாளைக்கு நாய் உசுரோடு இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ மசைக்கு சேல ஒண்ணு இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பதில குடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய் கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சா என் மச்சான் எங்க போய் முடிய போகுதோ? கொஞ்சமா குடிங்க, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே உங்க மச்சான் பத்தி மட்டும் பேசாத, நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க, நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்த மேல எதுக்கு மச்சா என்ன சரி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க, முதுகாடு ஆயுது கரும் பாரமா இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவலத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன, நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும், நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் குடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா, திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா, அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான், இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த ப்ராப்பர்ட்டி